கலகல் சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தர்பார் ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ, ட்ரைலர் சூப்பராக இருந்தது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சம மாஸ் காட்டிருக்காரு படத்தில். ஸோ படம் கண்டிப்பாக ஒரு மாஸ் படமாக வரும். எப்போவுமே ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நச்சுன்னு இருந்தது. ரஜினிக்கு வந்து எவ்வளோ ஏஜ் ஆனாலும் மவுஸ் குறையிலன்றது க்ளீனாக தெரியுது. செம்ம யூத்தாக நடிச்சிருக்காங்க, நல்ல சூப்பராக தான் இருக்கு. தலைவர் சின்ன பையன் மாதிரி வேற லெவல் ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. அருமையாக இருக்கு சார். ரஜினி சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. போலீஸ் விஷயமா இன்ஸ்பெக்டர் ரோல் நல்லா இருக்கு, ஃபைட் ரோல் நல்லா இருக்குது. விவன் படம் பார்க்க வந்தால் ட்ரைலர் போட்டாங்க, பார்த்தோன்னே அப்படியே வந்து இறங்க அப்படியே லேண்ட் ஆகிறார்ல, அப்பயே எந்திரிச்சு கத்தணும் போலதான் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போலீஸாக நடிக்கும் போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பிருக்கு? அதாவது அந்த அலெக்ஸ் பாண்டியன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களே, அதில் ஜஸ்ட் ஒரு பாட்டு தான் வந்திருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக போலீஸ் காட்டினோடனே அப்படியே தெரிக்க போகுது தேட்டரே. ட்ரைலரில் வந்து அந்த போலீஸ் கெட்டப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவர் ஸ்டைல் பார்த்தேன், அந்த கத்தி கீழெல்லாம் வச்சுட்டு நல்லா சீனாக இருக்காரு. அவர் போலீஸ் கெட்டப் நல்லா இருக்கு, அவர் டைலாக் ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பராக இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. எப்படி நம்ம அவரை ஓல்டு போலீஸில் பார்த்தோமோ அதே லுக் அப்படியே வந்திருக்காரு. அந்த பேச ஸ்டைலு அந்த எதுவுமே மாறல ப்ரோ அவருடைய. இந்த இப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார், இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க. சான்சல் அவர் தான் ப்ரோ சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ன்ற பேராக ரீப்ளேஸ் பண்ண எவனுமே கிடையாது ப்ரோ, அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே. அதாவது பழைய இது நம்ம பில்லாவில் பார்க்குற மாதிரி இருக்குது, பில்லா பாஷா அந்த அந்த மாதிரி இருக்குது. அந்த பாஷா மாதிரி அந்த ஸ்பீட் இருக்குது இந்த படத்தில். மூன்று முகம்க்கு அப்புறமேட்டு இது பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. ஃபிசிக் வைஸும் பர்ஃபெக்டாக இருக்காரு. ஐ எம் எ பேட் காப் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும். எனக்கு ரஜினி ஃபர்ஸ்ட்லாம் பிடிக்காம இருந்தது, இப்போலாம் அவர் நடிக்கிற ஸ்டைலாம் பார்க்கும்போது யங் பசங்களே தோத்துருவாங்க போல. ஏஜ் ஆக ஆக அவருக்கு மவுஸ் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ட்ரைலரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ஃபுல்லாக தலைவரையே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ பழைய தலைவர் எப்படி பார்த்தோமோ அதேமாரி லாஸ்ட்டாக பேட்டை எடுத்துக்குவோம், இந்த படம் எடுத்துவாங்க. இன்னும் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. அவரோட மவுஸ் எப்பவுமே கம்மி இல்லை, அதிகமாகிட்டே தான் போகுது. ரஜினிக்கெல்லாம் வயசாகிச்சு வயசாகிச்சுன்றாங்க, ஆனால் சான்ஸே கிடையாது. இப்போ வரைக்கும் 18+ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை இந்த மாதிரி கேரக்டரில் பார்க்குறேன். நயன்தாராவோட மிங்கில நடிக்கிறாரு, சான்ஸே இல்லை ப்ரோ. பங்கமாக இருக்கும் படம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை பெரும்பாலும் ரஜினி படம் எப்பவுமே ஜனங்க விரும்பி பார்ப்போம், ஏன்னா அவரு மெயின் அந்த ஸ்டைலு தான். ரஜினி எப்பவுமே மாஸ் மாஸ் தான். நயன்தாராவோட காம்பினேஷன் எப்படி சொல்றாங்க? நல்லா இருக்குது. ரஜினி வந்து யார் கூட நடிச்சாலும் வந்து அவர் கிளாஸ் அவர் கிளாஸ் தான், அதை மாற்றவே முடியாது என்றைக்குமே. நயன்தாரா அவங்க ஒரு தனி கேரக்டர், அது ரஜினி கூட சூட் ஆகுது. பட் இதில் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குமா இல்லை டுவேட் சாங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரொமான்ஸ் அதிகமாக இருக்குமானான்னு தெரியல. நயன்தாராவை பார்க்கும்போது அகைன் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. முருகதாசோட காம்போல ஃபர்ஸ்ட் டைம் எழுதிறாங்க, அது இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு? எனக்கும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. உள்ள என்ன சொல்ல வராங்கன்றது இருக்குல்ல, அது பார்த்தா தான் புரியும். இப்போ முருகதாஸ் ஜே வச்சு போலீஸ் படம் எடுத்தாரு, சமயம் தூக்கி விடுச்சு. அந்த மாதிரி தலையை வச்சு எடுக்கிறாருலாம் வேற லெவலில் தூக்கி விடும் ப்ரோ. கொடுத்த ஒர்க்கை அவர் கரெக்டாக பண்ணுற மாதிரி அது நல்லா கரெக்டாக வேலை வாங்கியிருக்காங்க. அது ரஜினிக்கிட்ட சொல்லவே வேணாம், அவர் யார் கூட டேரக்டர் இது பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவார். அதுவும் இதுவும் சூப்பராக தான் இருந்திருக்கு. விஜய் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு, அவர் இப்போது சூப்பர் ஸ்டார் கூட பண்ணியிருக்கேன். அவர் அருமையான டைரக்டர், நல்லா தான் பண்ணியிருப்பார். ஆனால் ட்ரைலர் அம்சமாக இருக்குது. ஏர் முருகதாஸ் மூவி பர்ஃபெக்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கன்ஃபார்ம். மெசேஜ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில். ஏர் முருகதாஸ்னோட ஏர் முருகதாஸ்னாலே நல்லாயிருக்கும். கலர் வேறு வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. ஏர் முருகதாஸோட படம் நீங்களுக்கே தெரியும் ஆப்வியஸாக எப்படி இருக்கோன்னு. அதோட வேறு ஏர் முருகதாஸ் அனிருத் காம்போ வேறு படம் கண்டிப்பாக மாசாக இருக்கும். மியூசிக் எந்த அளவுக்கு? மியூசிக் வந்து சாங்கு சும்மா கிளி பாட்டு வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம், டெய்லி ஒரு 10 times அது கேட்டுகிட்டே இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் படம், நல்லா போய் பார்க்கலாம். மியூசிக் அனிருத் ஆல்வேஸ் எப்பவுமே பிஜிஎம், அவரோட பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல. ஸோ இதில் நல்லா பண்ணியிருக்காரு. அனிருத் செம்மையாக இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கு, தீம்லாம் பங்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மியூசிக் பயங்கரமாக தான் போட்டிருப்பாரு. ஆக்சுவலி அனிருத் எல்லாரும் கூட நல்லா போகிறாரு. தலைவருக்கு போடுறாருனா கொஞ்சம் பயங்கரமாக எஃபெக்ட் போட்டு போடுவார். சூப்பராக இருக்கும் ப்ரோ மியூசிக். ரஜினி சார் இன்னும் எத்தனை படம் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க? ரஜினி சார் வந்து நிறுத்தவே வேணாங்கிறேன், ஏன்னா அவர் ஓவராட்டி பண்ணும் போதும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. புதுசாக அவர் அடுத்து என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவாருன்ட்டு. அப்போது அதே மாதிரி தான் ஒவ்வொரு படமும் அவர் சூப்பராக தான் கொடுத்துட்டே இருக்காரு. இதுக்கப்புறமும் வர படமும் எவ்வளோ படம் அவர் நிறுத்தவே வேணாம். அவர் ஃபுல்லாக அவருக்கு என்ன வரைக்கும் ஃபுல்லாக எண்டு இருக்கு அது நடிச்சாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த என்ன எத்தனை வயசானாலும் அந்த சுசுறுப்பு அந்த ஸ்டைல்லாம் மாறி மாறி. எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது? ப்ரோ எனக்கு அந்த வெயிட்டிங் ரொம்பவே இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னு படம் எப்படி இருக்கும்னு ரொம்ப பயங்கர ஆர்வமாக இருக்கும். படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். 2020 தர்பான்ற பேர் வேற லெவலில் நிற்கும். எத்தனை படம் வந்தாலும் இந்த படத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவு இந்த படம் இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. இது கண்டிப்பாக தர்பார் பொங்கலாக இருக்கும். கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் அந்த படம் பார்க்குறதுக்கு. 9வது தேதி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் வந்து டெஃபினட்டாக பார்த்துருவேன். ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். இந்த படத்துக்குள்ள வெயிட் பண்ணுறது முக்கியமான காரணங்கள் ரஜினி தான். அடுத்த இந்த வருஷத்தோட சூப்பரான படம் பார்த்தா அதான் ப்ரோ, வேறு எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பொங்கலுக்கு பார்க்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் தர்பார் ப்ரோ. எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும் படம். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். சும்மா கிளி
பழகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இல்லை போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இருந்தாலும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் என் பேர் சாய், நான் பிரசாந்த் பேசுகிறேன். கலகல் சினிமாவில் மூவி டிக்கெட் கண்டஸ்ட் கலந்துக்கிட்டேன், நானும் ப்ரைஸ் வின் பண்ணேன். என்ன மாதிரி நீங்களும் ப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கலகல் சினிமா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் கலகல் சினிமா. இவரை மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கலகல் சினிமா யூடியூப்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.